மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கெண்ட். அப்படி டைம் இப்போ வந்து 8:40 ஆகுது. அப்படி சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். சன் வந்துட்டார். நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு செம குளிர், 3 வர போயிருந்துச்சு நைட்டு. இப்போ வந்து 5 இருக்குது. வெயில் வந்தனால அவ்வளோ பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இப்போ அப்படி நம்ம சுற்றி பார்க்க கிளம்ப வேண்டியதாக, எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இங்கேருந்து இன்றைக்கி முடிஞ்ச வர பாரிஸில் எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ண போகிறோம். கிளம்பிட்டோம், சந்தோஷம் தான். டீமும் பின்னாடி வந்துட்டாங்க. இன்றைக்கி போயிட்டு பாரிஸ்க்கு எல்லா ரூட்டும் எப்படி போகணும், என்னென்ன பஸ் ரூட்டு, ட்ரெயின் ரூட்டு எல்லாமே நாங்கள் அப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே வந்து என்ன ரூட்டு, எங்கே போகுது, பஸ் நம்பர், அப்புறம் உள்ள மேப்பு, எந்த பஸ் வரும், அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே நேம் எழுதியிருப்பாங்க. நம்ம மேப்பில் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணுறது சிட்டி மேப்பர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூகுள் மேப்ஸுமே நல்லாவே இருக்காங்க, நாங்கள் ஃபுல்லாக அதான் யூஸ் பண்ணுறோம். அதிலே நம்ம பஸ் நம்பர், எந்த பஸ் போகும், நம்ம சென்னையில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே போல் தான், எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அது பார்த்து நம்ம ஈஸியாக போயிக்கலாம். இப்போ வந்து 465 ஒரு பஸ் வரணும், அதுக்காக வெயிட்டிங். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு, ட்ரெயின் அந்த மாதிரி மாறி ஒரு 4 to 5 டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான் நாங்கள் சாக்ரகூர் போக போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு பிளேஸ் இன்றைக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்களுக்கு மேப்பெல்லாம் போட்டு கொடுத்தா பார்த்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வ்ளாகில் காட்டுறோம். பின்னாடி சந்தோஷ், ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், தேஜன், அப்புறம் இன்னொரு அக்காவும் கூட வந்திருக்காங்க. மொத்தம் 5 பேர். நம்ம போயிட்டு அங்கே போய் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். சி இப்போ பார்த்தீங்கன்னா 10:10 வரும், பிளாட்ஃபார்ம் நம்பர் பி. இந்த மாதிரி இந்த போர்டை வச்சு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு எங்கே போகணுங்கிறது போய்க்கலாம். வர முன்னாடி அங்கே ஆக்சஸ் கார்டு நீங்கள் பஞ்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெட்ரோ மாதிரி கிடையாது, நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயின் மாதிரி. அந்த லோக்கல் ட்ரெயினே வந்து செமையாக இருக்கும். மெட்ரோ வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை பேர் ஆர்இஆர் சொல்கிறாங்க. ஆர்இஆர் டபுள் டக்கர் மேலேயுமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்இஆர்ங்கிறது வந்துட்டு முத மாதிரி ட்ரெயின் வந்துட்டோம். ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் டாப்பு. இங்க பாருங்க, இது நம்ம ஊரோட லோக்கல் ட்ரெயின், பார்க் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அந்த ட்ரெயின் செம்ம ஸ்டாண்டர்டா இருக்கு. டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நம்ம ஊர் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கு ட்ரெயின், ஆனா அதை விட கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. ட்ரெயினை சுத்தி பாருங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். தெரியலையே அந்த ஏரியாவை பாருங்களேன். பாருங்கள் பாருங்கள், நான் போகிறேன் பாரிஸ். இது ஏரியா, இந்த ஸ்டாப் என்ன ஸ்டாப்பு? இன்வாலிடஸ். இன்வாலிடஸ்ங்கிற ரயில்வே ஸ்டாப்லேருந்து இறங்கி அப்படியே நம்ம நடந்து போகிற வழியில் தான் இந்த ரூட்டு. திரும்பவும் இங்கே வருவோம். இங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. அப்படி இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சுனா நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த ரூட்ல அப்படி நடந்து வந்து அப்படி மேலே ஏறி திரும்ப இப்படி இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். ரோடே வேற லெவலில் இருக்குங்க, செம்மையான ஊர். நம்ம துபாய் துபாய் ரோடை பார்த்துருக்கேடா, அந்த மாதிரி தான் இது. சோறு போட்டு சாப்பிட்றலாம், சோறு போட்டு சாப்பிட்றலாங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு சோறு போட்டுலாம் சாப்பிட முடியாது, ஆனால் படுத்து தூங்கலாம், தூங்க சொல்லலாம், தூங்கிடலாம். அந்தளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. டபுள் ஸோ வந்து நம்ம லைட் ஹவுஸ்க்கு ஏறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றி சுற்றி வேலை வந்துகிட்டே இருக்குது. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். இனி இங்கேருந்து ஒரு 10 minutes போகணும் டிஸ்டன்ஸில் நம்ம சாக்ருக்கு ஒரு போயிடலாம். எல்லாருமே ரொம்ப அந்த ஸ்டெப்ஸில் meters 10 minutes ஆகாது. போயிட்டோன்னா நம்ம சாக்ரே கோர் போயிடலாம். சாக்ரே கோருங்கிறது ரொம்பவே ஒரு பழைய சர்ச், ரொம்ப நல்லாயிருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. நம்ம போய்கிட்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். போகிற வரையில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது, இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம கூட வந்து பார்த்தியன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கார், அவர் வந்து இங்கே ஏதோ ஒரு ஷாப் நல்லாயிருக்கும், அந்த ஷாப் தேடிட்டு இருக்கார் மேப்பில். நாங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். கூட்டம் ரொம்பவே இருக்குது. 600 meters தான், ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். பார்க்க உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ள சில ஷாப்ஸ்லாம் இருக்குது, அங்கே வந்து சில அந்த சில சிங்ஸில் அந்த காயின்ஸ் அந்த மாதிரி ஜபமாதா அந்த மாதிரி மட்டும்லாம் வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லான இடம். உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லா இடமுமே சின்ன சின்னதாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப பழைய சர்ச்சுங்கிறனால அந்த உள்ள இந்த ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்குது. உள்ளே போயிட்டு வந்துட்டோம் வெளில. ஆனால் இங்கே நோட் பண்ணதில் ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் கூட்டம் ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு சலச்சலப்பு அந்த மாதிரில ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் இருந்தால் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு அமைதியாக ஒரு ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு. அந்த விதத்தில் இந்த இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதான் அந்த வியூ, இது சர்ச்சோட என்ட்ரன்ஸ். ஓகே, அவ்வளோதான், இந்த பிளேஸ் முடிச்சிட்டோம். இனி அடுத்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஐஃபில் டவர் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டே தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஆளுக்கு என்ன பாருங்க, தலைமை ஷெர்லா கொஞ்சம் கெட்டு போகிட்டான், வாங்கிட்டோம். இன்றைக்கி நடந்துக்கிட்டே 4 hours சாப்பிட்டு இப்போ ட்ரெயினை பிடிச்சி ஐஃபில் டவர் போகிறோம். டைம் இப்போ 2 ஆயிடுச்சு, ஷாப்பிங் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு.
அண்ணன் பார்த்தீங்கன்னா போன வாரம் தோஸ்டே வந்தார். அந்த டைமில் இந்தளவுக்கு கூட்டமே இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிறோம், போயிட்டு வந்து மேலே போகலான்ட்டு டிக்கெட் பார்க்க போயிட்டுருக்கோம். க்யூ ரொம்பவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு க்யூர் அதிகமாக இருந்துச்சுன்னா போக முடியாது, இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் மேலே வர போக போகிறோம். இப்போ பார்த்துட்டு என்ன ரேட்டு எப்படி மேலே எப்படி இருக்குங்கிறத டிக்கெட் எடுக்கிறது க்யூ நினைக்கிறான். அங்கே கூட்டத்தை பாருங்களேன், அந்த ரெண்டு வர அங்கே வர போகுது. எவ்வளோ நேரம் தெரியல, ஆனால் உள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக போகிறோம். முன்னாடி தான் தலைவர் இருக்கான். க்யூ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. செக்கிங்லாம் தாண்டி உள்ளே வந்து விட்டோம். இதுக்கப்புறம் தான் இனிதான் டிக்கெட் எடுக்கிற இது போகணும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு இன்னும் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து டிக்கெட்டுக்கு வெயிட்டிங் டைம் 30 minutes போட்டிருக்கானுங்க. இன்னும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே உச்சி வர டாப் வர போகிறது க்ளோஸ்டு, டைம்னாலேயா இல்லைனா மழை பெய்கிற மாதிரி இருக்குது அதனாலே தெரில. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபேஸாக செகண்ட் சம்திங் அது வர நான் ஒரு மிட்டு வர போயிடுவோம்னு நினைக்கிறேன். அது வர போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் அப்படி ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். முட்டை பிளேட் நண்பர்களே, அம்மா படி பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்காது, சுற்றி சுற்றி வருதா, தலையில் சுற்றுது. நம்ம கூட வந்த தேஜலனும் சந்தோஷம் கீழே தான் இருக்காங்க, கீழேனா வந்துட்டுருக்காங்க. நம்ம ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எங்களோட பிஎல் வந்து நைட்டு பார்த்தா தான் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்து பாரு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. நாங்களும் நைட்டு அப்படி பண்ணிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 தான் இருக்கும், ஆனால் செமையாக இருட்டிடுச்சு. இங்கே ஏதோ கொட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, அது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அது என்ன பிளேஸுங்கிறது அப்படி லைட்டாக பாருங்கள், நம்ம அதுக்கப்புறம் கிட்ட போ